ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா வச்சு இன்னைக்கு சூப்பராக ஒரு மீன் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் எடுத்திருக்கிற மீன் பார்த்தீங்க அப்படின்னா வாவல் மீன், பிளாக் வாவல் மீனில். நேற்று இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் பொரிச்ச வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து தலை வால் பகுதி அப்புறமா கொஞ்சமாக மிடலில் உள்ள பகுதியை வந்து போட்டு ஒரு மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். நீங்கள் மண் சட்டி இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஃபிஷ் கறி மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கடுகும் சேர்த்துட்டு இது மூணுமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சி வரட்டும். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பூண்டு பார்த்தீங்க அப்படின்னா பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே நீங்கள் போடலாம். ஒரு ரெண்டு கட்டி பூண்டு இருந்தால் நீங்கள் ரெண்டு கட்டி பூண்டு வந்து உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கட்டி பூண்டு தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். அதே மாதிரி மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து சின்ன வெங்காயமும் இல்லை அப்படிங்கிறனால மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு கூட நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்லாவே வதங்கி வரும். இப்போது வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் இதுக்கு வந்து தேங்காய், வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பத்தை தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு வெங்காயம், அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ரெண்டு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் ரெண்டு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அதே சமயம் அதோடய கலரும் நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இப்போது தக்காளியுமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம கம்மியான குவான்டிட்டியில் தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறனால இந்த ஒரு பேக்கெட் வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு ஃபிஷ் கறி மசாலா ஒரு பேக்கெட் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடியும் காரப்பொடி இதெல்லாம் வந்து நம்ம சேர்க்கணுன்னா நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுவே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாகவே இருக்கும். கம்மியான காரம் சாப்பிட்றீங்க அப்படின்னா இது தாராளமாக உங்களுக்கு போதும். இல்லை ரொம்ப காரசாரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாய் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போது கொஞ்சமாக புளி கரைசல் வந்து ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இருக்கு இல்லையா, புளி வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஸோ இந்த குழம்பு பொறுத்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மசாலா மட்டுமே நீங்கள் வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் அரைச்சி தான் செய்யணும்னு இல்லை, தேங்காய் இல்லாமல் கூட சில பேர் வந்து வெறும் மீன் குழம்பு இப்படி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் வைப்பேன். ஸோ அதனால் நான் வந்து தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி தண்ணி இதெல்லாமே நம்ம ஊற்றிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா ஒரு கொதி நல்லாவே வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் கூட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பத்த தேங்காய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இப்போ வந்து சேர்த்துருக்கோம். ஸோ சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்க்காமல் மீன் குழம்பு வைப்பாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் நாங்கள் தேங்காய் சேர்த்து தான் வைப்போம் அப்படிங்கிறதுனால நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம். இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் பாருங்கள், அந்த டைமில் தான் நம்ம மீன் வந்து ஆட் பண்ணணும். இப்போ இதில் கொஞ்சமாக மிளகு ஜீரகத்தை நுணுக்கிட்டு அதை சேர்த்துக்கிறேன். இன்னுமே அந்த மிளகு ஜீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் அது ஒன்று ரெண்டாவே நான் வந்து நுணுக்கிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூடி போட்டுட்டு வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நல்லா உங்களுக்கு கொதிச்சு அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். மீன் வந்து நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நடு பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா அஞ்சு நிமிஷமே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் தலைப்பகுதியெல்லாம் போடுறோம் அப்படிங்கிறதுனால
கூட கொஞ்ச நேரம் வேக வச்சாதான் அந்த மீன் வந்து நல்லா வெந்து வரும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவே வச்சிடுறேன். ஏன்னா நம்ம தலைலாம் வந்து வேகணும் இல்லையா, அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மீன் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மீன் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டி விடக்கூடாது, சும்மா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மறுபடியும் அந்த மூடியை போட்டு வச்சிடுறேன். நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதிச்சு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த குழம்பு எல்லாமே வத்தி போயிடும் இல்லையா, அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி மீன் குழம்புக்கு அந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நீங்கள் இறக்குறதுக்கு முன்னாடி உருவிட்டு சேர்த்து பாருங்கள், இன்னுமே மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கருவேப்பிலையும் சேர்த்து மூடி வச்சுட்டேன். அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு வேக வைக்கும்போது ஒரு 7-8 நிமிஷம் வேக வச்சுட்டு மறுபடியும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா நம்ம இது கூட வேறு எந்த மசாலாவும் நம்ம வந்து ஆட் பண்ணல. ஸோ இது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.